துறவு மேற்கொள்பவர்கள் வாழ்க்கை பற்றி பேசும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உடல் கூர் தெரியாது. துறவு மேற்கொண்டவர்கள் வாழ்க்கை அவர்களால் வெகு பாதிப்பில் ஏற்படும். அவன் தான் வஞ்சகமாக நடந்து கொள்வான். மனசில் போராட்டம் இருக்கு. நெஞ்சில் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார்கள். வள்ளுவன் முயல்வாரும் இல்லாமல் தலைவன் சொல்லும்போது ஜென்மத்தை கிடைத்த முயற்சிகிறோண்டே இவன் மேலானவன் சொல்லுங்கிட்ட நோக்கம் உடற்கூர் எறிந்து நித்திய தியானம் செய்து எந்த உணவு சாப்பிடணுமோ அந்த உணவு சாப்பிடுவான், தினம் தியானம் செய்வான், காலை மாலை பூஜை செய்வான், வியாபாரம் செய்வான், அல்லது உத்தியோகம் செய்வான், அல்லது தொழில் செய்வான், ஏதோ ஒரு செய்கிறான். வருவாய் வரும். முறையோடு இல்லறத்தை நடத்துவான். முறையோடு இல்லறத்தை நடத்தி தினம் அந்த உடல் கூர் தெரிஞ்சு அவனுக்கு என்றைக்கு இருந்தாலும் நம்மளை வஞ்சிக்கிறது. நிறதரை வரதான் செய்யும், மரணம் வரதான் செய்யும். ஆகவே இருக்கின்ற போதே இதை காப்பாற்றிக் கொள்ள அவனுக்கு உணர்வு வரும். அவனுக்கு தினம் பூஜை செய்வதால் இருக்கின்ற போதே ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும். இப்போ மனைவிக்கிட்ட அன்பு காட்டுவான், பிள்ளைகிட்ட அன்பு காட்டுவான், தாய் தந்தைக்கு அன்பு காட்டுவான், நன்றி மறவானாக இருப்பான், அளந்து செலவு செய்வான், அவருக்கு மீறி செலவு செய்ய மாட்டான், பேச்சிலும் நிதானம் இருக்கும், பேச்சினால் பாவியாக மாட்டான், செயலால் பாவியாக மாட்டான், கண்டிடத்தை கடை வாங்கிட்டு ஏமாற்ற மாட்டான். கண்டிடத்தை கடை வாங்கிட்டு ஏமாற்றுவது அந்த எப்படியோ பொருள் சேர்க்க நினைப்பது, எப்படியோ பொருள் சேர்க்க நினைப்பதும் ஒரு கேடு தான். தேவையில்லை. தின பூஜை செய்தால் நமக்கு கடவுள் தருகிறான், வீட்டுக்கு தேவையான ஜாமான் இது உணவுப் பொருட்களும் தர்றான். வீடு சொந்த வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகின்ற பண்பு வரும். வாடகைனாவது குற்றம் இல்லையம்மா. பேச்சில் தான் பேச்சிலே நிதானம் இருக்கும். செலவு செய்யும்போது நிதானமாக செலவு செய்வான். மற்ற பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஆடம்பர செலவு செய்ய மாட்டான், கடன் வாங்க மாட்டான். அறுசுவை அவசியமில்லை, ரெண்டு மூன்று காக்கறி அவசியமில்லை, கஞ்சி குடித்தா போதுன்றுவான். ஏன் எந்த பக்கம் வந்ததுன்னா தடைவனை வணங்குவதால் அந்த பக்கம் வந்துச்சு. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன்கிட்ட போய் சொல்லணும் அவசியம் இல்லை. வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதே சிறந்தாரம். அந்த உணர்வு எப்போ வரும்? புண்ணியவான்களுக்கு தான் வரும். சொன்னால் எப்படியோ கடன் வாங்குவான், இல்லைம்மா அப்படியும்மா, இது வட்டி இந்த வட்டி அந்த கடன் வாங்கி இந்த கடன் அடைப்பான், இந்த கடன் வாங்கி அந்த கடன் அடைப்பான், வாழ்க்கையை அவன் அரகமாக்கி கொள்வான். வருவாக்கித்தக்க செலவு செய்ய வேணுங்கிற அறிவு ஒருக்கள் இருந்ததென்றால் அவள் புண்ணியம் செய்திருக்கான் என்று பொருள். தினம் பூஜை செய்தால் அகீர் பகிர்னு நடக்காது எதுவும். தினம் பூஜை செய்து வருகிற மக்கள் வீட்டில் அகீர் பகிர்னு இது நடக்காது. தற்கொலையோ அதுவோ எதுவும் நடக்காது. தினம் பூஜை செய்தால் மனைவி புரிந்து நடந்து கொள்வேன். தினம் பூஜை செய்தால் மனைவி கணவனை அறிந்து நடந்து கொள்வாள். கருத்து முரண்பாடே வராதங்கே. புண்ணியவான்கள் பார்வையிருப்பதால், ரமணி சாமி ஆசி இருப்பதனாலே கருத்து முதன்பாடே இருக்க முடியாதங்கே. ஒரு ஒருவர் புரிந்து கொள்வார். கணவன் சொன்னால் மனைவி ஒத்துக்குவா, ஏன் புண்ணியம் மிகுந்திருக்கு. கணவன் மனைவி சொன்னால் கணவன் ஒத்துக்குவான். அங்கே முரண்பாடே இருக்காது, சந்தேகம் பேச்சே இருக்காது. மனைவி மீது கணவன் சந்தேகப்பட மாட்டான், கணவன் மீது மனைவி சந்தேகப்பட மாட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.